ஓல்டு ஹாம்டன் ரெண்டு டீம் இறங்குது இவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகி அங்கேருந்து டீம் ஸ்பிரிட்ஸ் வந்து ஸ்ரைன்ஸ் வராங்க பட் ஸ்ரைன்ஸ் ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது ஸோ இங்கே மாஸ்டர் கிட்ட ஃபைட்டு போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டிஜிபி கோகு ஷார்ஸ் டீமுக்கும் அண்ட் இவங்க டீமுக்கும் ஃபைட்டு போயிட்டு இருக்கு யார் டீமுக்கும் நான் டைரன்ஸ் டீமுக்கும் ஃபைட்டு போயிட்டு இருக்கு டிஆர்ஜி டீம் எங்கே இருக்காங்க அவங்களும் ஸ்ரைன்ஸ் இறங்கியிருக்காங்கப்பா எத்தனை டீம் ஸ்ரைன்ஸு பவுண்டேஷன்ல பாத்தீங்க அப்படினா வந்து டெவில் எம்பையர்ஸ்க்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு போல இருக்கு அவங்க ரெண்டு பேர் காலி கண்ணன் அண்ட் வார்லார்ட் நாக் பண்ணிட்டாங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க டீம் பாய்சன் கல் டான்ஸ் ஆக கில் எடுத்துட்டு இருக்காங்க டிஆர்ஜி டீம் சோ கிரேசிடா இருக்கு மேடியா காலி பண்ணிருக்காரு ஏன்னா யாரையாவது நான் பார்க்கணுமா வேணாமா கிரேசிடா இருக்கு காலி பண்ணிருக்காங்க சோ டீம் கார்ட் எலிமினேட்டட் சோ இதுல பாத்தீங்க இவங்க ஷார்ஸ் டீம் கார்ட் எலிமினேட்டட் டீம் தமிழாஸ் டீம் ஃபைட் போயிட்டு இருக்குது ரேவன் சிவா காலி பண்ணிருக்காங்க சப்புல சப்புல டெஃபினட்டா வந்து இவங்க தான் இறக்கிருப்பாங்க டீம் அவுட் ஆஃப் லவ் தான் இறக்கிருப்பாங்க டீம் அவுட் ஆஃப் லவ் ரைடர் ஒரு கில் எடுத்துருக்கிறாரு ரைடர் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து இது லான்ச்சர் பிடிச்சி அங்கேருந்து வேற எங்கேயோ வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக அவங்க தான் ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரே இவங்க இவங்க டீம்ல டீம் தமிழாஸில் இவங்க டீம் பாய்சன் ரெண்டு கில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க யார் டீம்ல அப்படின்னா பார்த்தீங்கன்னா டீம் செவனில் எல்லாருமே ஒரே லொக்கேஷன் இருக்காங்க யாரை பார்க்குறது அப்படின்னு தெரியல டீம் சிக்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃபான லொக்கேஷன் இருக்காங்க நாய்ஸி பாய்ஸ் ஆல்சோ நாய்ஸி பாய்ஸ் ஆகும் பக்கத்தான் இறங்க நாங்கள் ஓல்டு பட் அந்த டீம் வந்து டைவர்ட் ஆகி போயிட்டாங்க டீம் ஸ்பிரிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் வந்து அந்த ஒரு கூட்டத்துக்கு இடையில இறங்கினாலும் வந்து சேஃபா பவுண்டேஷன்ல வந்து உட்காந்துருக்காங்க பக்கத்தில் இருக்கிறாங்க டிஆர்ஜி டீம் மூணு கில்லோட வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுறாங்க யாரை கில்ல எடுத்தாங்க அப்படின்னா நம்ம இவங்கள தான் ஜாபா வக்கீஸ் டீம் வந்து காலி பண்ணாங்க பேஃரண்ட் குள்ள வந்து நினைஞ்சிட்டு இருக்காங்க டிஆர்ஜி டீம் கேப்டன் இழந்திருக்காங்க கேப்டன் அந்த ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி இருப்பாரு நினைக்கிறேன் சோ அவர் வந்து கில் வரத்துக்குள்ள செட்டு போயிட்டாரு ரெண்டு பேர் ஓ ஃபவுண்டேஷன் கூட வந்தாங்களா ஓல்டு நினைச்சிட்டேன் ஸ்பிரிட்ஸ் டீம் வந்து ஃபவுண்டேஷன் கூட தான் வந்திருக்காங்க ஒரு நாக் பண்ணி வச்சிருக்காரு கீழே கன்ஃபார்ம் பண்ண விடுவாங்களா போட்டாருமையா தாவி அடிக்கலாம் சமையா தாவி அடிக்கலாம் ஓ வேற லெவலா நாக்கு ஏக்கே பத்தி ஷார்ட் இருக்கிற ஒரு ஹெட் போட்டு சூப்பராக நாக் பண்ண ஹை கிரவுண்ட்ல இருக்காரு கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் கிலெனடா கன்ஃபார்ம் ஆயிடும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டீம் ஸ்பிரிட்ஸ்ல எத்தனை பேர் காலி எல்லாருமே காலி அப்படின்னு டீம் ஹெல்மெட் இருக்காங்க ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் எடுத்திருக்காங்க ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க டீம் பாய்ச்சி ரெண்டு பேர் காலி அண்ட் அலவுட் ரோஹித் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டோட்டலாக ஃபைவ் கில்ஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு டீம் வைப் பண்ணிருக்காங்க ஃபோர் இவங்க பக்கத்துல யாருமே இல்லை சிக்ஸ் டீமுக்கு பின்பக்கம் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் யூஏவியில் ஒருத்தர் கூட காட்டல டாப் டாப்போசிட்ல டிஜிபி டீம்ல ரோஹித் மட்டும் தான் இருக்காரு ரோஹித்துக்கும் செம்ம அடிவெண்ட்டு இருக்குது காலி பண்ணிட்டாங்க ரைடர் டீம் அவுட் ஆஃப் லவ் டீம் அவுட் ஆஃப் லவோட பர்ஃபார்மன்ஸ் டாமினேஷனாக இருக்குது இந்த மேட்ச்சு ஏன்னா இந்த மேட்ச் வந்து அவங்க அவங்க கை அவங்களுக்கும் வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க ரெண்டு மேட்சும் கொஞ்சம் சீக்கிரமாக எலுமேட் ஆகிட்டாங்க பாயிண்ட்ஸ் பிடிச்ச ஆகணும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் மேட்சஸ் தான் பேலன்ஸ் இருக்குது டிஆர்ஜி ஜீவா இஆர்ஜி ஜீவா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க இப்போ செம்ம அமைதியாக இருக்குது மேப்பு வெறித்தனமான ஒரு அமைதி இருக்குது இப்போ தைரன்ஸ் டீமுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச் இது தேர்டு மேட்ச் இன்னைக்கு வந்து ஓரளவு பாயிண்ட் பாயிண்ட் வந்து அக்யூமிலேட் பண்ணி வைக்கணும் சிக்ஸ்டீம் யாரையும் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சிக்ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணல கில் கன்ஃபார்ம் பண்ணலவங்க டிஆர்ஜி ஜீவா என்பி என்பி பிரசோத கில்லு எடுத்திருக்காங்க டிஆர்ஜி ஜீவா பின் பக்கமே இருக்காங்க பின் பக்கத்துலேருந்து அடிச்சிருக்காங்க டிராகோ காலி பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு என்பய் ஓமை கார்டு என்பி விஜய் நாக்பட்டா கில கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிஆர்ஜி யாரு பாத்தீங்கன்னா மேலேருந்து அடிச்சிருக்காரு எதிர்பார்க்காத ஒரு அட்டாக் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய்க்கு ஜோஷுவாட் ஹசாட் மட்டும் தான் இருக்காங்க நாய்சி வாய்ஸ்ல ரேவன் டெட் ஷாட் காலி ஓமை காட் ஃபைட்டே போகாமல் இருந்துச்சு சரசரன் ஃபைட் போய்ட்டு இருக்கு அஜித்தை காப்பாற்ற முடியல பிரசனா வேலை பிரசனா மட்டும்தான் இருக்காரு மற்ற எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க ஸோ டீம் தமிழாஸுக்கு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் என்ன தான் ஃபஸ்ட் மேட்ச் வந்து அவங்க டாமினேஷனாக போனாலும் வந்து ஒவ்வொரு டீமும் அதுக்கு அடுத்தடுத்த மேட்ச் வந்து செமையாக ஒரு கம்பேக் கொடுத்துட்டுருக்காங்க சுதாரிச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ரேவன் பிரசனா பக்கத்தில் ஆள் வந்துருச்சு டீம் தமிழாஸ் சர்வை ஆகுமா முடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு அடிதான் ஓ நாக் பண்ணிட்டாரு ஓ ரேவன் பிரசனா கார்டு எலிமினேட் பாத்தி லாங் லேந்து ஒரு அட்டாக் அடிச்சதுனால பாத்தீங்கன்னா வந்து ஜோன் எலிமினேட் ஆயிட்டாரு அலோன் ரோஹித் மட்டும் தனியாக இருக்கார் டீம் பாய்சனில் இப்போ போன மேட்ச் சூப்பரான ஒரு பூயை அடித்தாங்க பட் ஆனால் இந்த மேட்ச் வந்து அவங்க போன மேட்ச் ஆமாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் போய் அடிச்சாங்க சாரி இந்த நேரத்தில் ஒருத்தர் காரில் போயிட்டு இருக்காருனா பார்த்துங்க மக்களை வெறித்தனமாக காரில் போயிட்டு இருக்காரு டீம் அவுட் ஆஃப்ல ஒரு அட்டாக் அடிக்க ஆரம்பிச்சு ட்ரை பண்ணாங்க மில்லர் கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க மில்லர் கிட்ட ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கார் ஷார்ட் ரேஞ்சில் யார் யார் அந்த பதினஞ்சு பதினஞ்சு பேர் பேர் மேட்ச் மூவ் ஆகுது மக்களே ஹிட் பண்ணலாம் போட்டாங்க ஓ பண்ணிட்டாங்க பக்கத்தில் வந்தது அப்படின்னு தெரியல டீம் மக்களை பதி பண்ணு மாஸ்டரோட பர்ஃபாமன்ஸ் மாஸ்டர் இருக்காரு மாஸ்டர் ஏறிட்டாங்க நாக் பண்ணிட்டாங்க டிஆர்ஜி டீம் டிஆர்ஜி டீம் வந்து எட்டு திக்கும் கில் எடுத்துட்டு இருக்காங்க அட்டாக்கு வந்து போயிட்டு இருக்குது யாருமே டவுன் ஆகல ஸ்டார்டிங்லேருந்து அதே ஒரு அலைவ் கவுண்ட்லேயே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்ஜி மூணு பேரோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க பிளேஸ் மட்டும் இருக்காரு பிளேஸ் எப்படி பக்கத்துல ஜோன் இருக்குது கொஞ்சம் சர்வ் பண்ணுவார் நினைக்கிறேன் அலோக் வேறு இருக்கா அடிச்சிருக்கவே தேவையில்ல ஏன் அடிக்கிறாரு கிராப்பிள் கன் செம்மையாக யூஸ் ஆயிருக்கு கரெக்டான இடத்துல வெறித்தரமான ஒரு கிராப்பிள் கன் அடிச்சிருக்காரு ஸோ ப்ளேஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து சில் சர்வே பண்ணிட்டு இருக்காரு டீம் சிக்ஸில் இருந்து வந்து சிக்ஸ் ஏபிடி சர்வே பண்ணிட்டு இருக்காரு ஸோ நாய்சி பாய்ஸ் ஐசி பாய்ஸ் மேலே தான் இருக்கா டிஆர்ஜி யாது டிஆர்ஜி யாது பார்த்தா சிக்ஸ்டி மா காலி பண்ணியிருக்காங்க பிளேஸ் உள்ள வந்திருக்காரு சேஃபா அண்ட் டீம் அவுட் ஆஃப் லெவல் வந்து ரைடர் மட்டும் தான் இருக்காரு ஸோ டீம் அவுட் ஆஃப் லெவல் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு பட் எப்படி எலிமிட் ஆனாங்க அப்படின்னு தெரியல ரெண்டு பேர் அவுட் ஆகிட்டாங்க ஏழை ஏழு பேர் தான் ஏழு பேர் அண்ட் நாலு டீம் மக்களை

வந்து ப்ளேஸ் மேல இருக்குது ரைடர் உண்றப்பு வந்து எதுவும் கலவரம் பண்ணார் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஓகே பாத்துட்டேன் ரைடர் பாத்துறேன் மூ மூணு பேர் ஏறி அடிக்கிறாங்க ஒருத்தரை முடிச்சிட்டாங்க பிளேஸ் பாத்தீங்கன்னா சைடுல இருந்து ஒரு கிராஸ் பேர் பண்ணான்னு பார்த்தாரு என்ன பண்றாரு பிளேஸ் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஆக்சுவலா கொஞ்சம் பதட்டப்பட்டார் ப்ளேஸ் அது மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சு கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து அவரு தான் எடுக்காரு கிரெனேட் எடுக்க நினைச்சு வந்து அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கு அந்த அது ரோலிங் ஆகிட்டே இருக்கு ஒரு செம்மையான ஒரு மேட்ச் டிஆர்ஜி டீம் ஒரு நல்ல அட்டாக் லெவன் ஒரு சூப்பரான போய் பிடிச்சிருக்காங்க டீம்பர் டூல பத்தினா டீம் டயர் இருக்காங்க மூணு கில் எடுத்திருக்காங்க டீம்பர் த்ரீல பத்தினா டீம் அவுட் ஆஃப் நாளைக்கு பாய்ஸ் ஒரு மூணு கீ நம்ம ஃபைவ் டீம்